ஹாய் கைஸ், வெல்கம் டு தி கிரசோ தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரைட் டூப்பர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா, ஸோ கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைட் டூப்பர்ஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, யூனிவர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோ டீம் தான் இவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பை வந்து பார்த்திங்கன்னா லீட் பண்ணுறது யாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைட் டூப்பர்ஸ் குரூப்பை லீட் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் லெவலோட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனான பெல்மவுண்டோட கீழே வேலை செய்கிறவங்க. இந்த ப்ரைட் டூப்பர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ இப்போ ஜஸ்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா போதும், இவங்க எல்லாருமே டீமாக சேர்ந்து அந்த ஜஸ்டிக்காக சண்டை போடுறவங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீதிக்காக சண்டை போடுற ஒரு சூப்பர் ஹீரோ டீம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைட் டூப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீம் யூனிவர்ஸ் லெவலுன்னு சொல்லி டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த ப்ரைட் டூப்பர்ஸில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோப்போ. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட் டூப்பர்ஸோட டீமோட லீடர். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட கேண்டிடேட். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மரியாதைக்குரிய ஒரு தலைசிறந்த ஃபைட்டர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஜஸ்டிஸை மேலே நம்புகிறவர். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மோர்டல் தான் நம்ம டோப்போ தான். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிரன். யா ஜிரன், இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஸ்ட்ரென்த்து மேலே ரொம்ப அதிகமான நம்பிக்கை கொண்ட ஒரு கேரக்டர். ஸோ எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர் ஒரு ஆப்போனண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுறாருன்னா வேறு யாரோட உதவியும் இவருக்கு தேவைப்படாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்போ. இவர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அப்படியே பீரஸ் மாதிரியே இருப்பார். யா பர்பிள் கலரில், அதே மாதிரி காது பெருசாக, யா அப்படியே பீரஸ் மாதிரியே தான் இருப்பார் நம்ம டிஸ்போ. அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே திமிர் பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இவரோட பவர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு தான் இவரோட பவர். இவரால் ரொம்ப வேகமாக ஓட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிக துல்லியமாக கேட்கும் திறன் கூட இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா சோனிக் வாரியர்னு சொல்லி அழைப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேசரல். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைபோக் வாரியர். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆஃப் ப்ரைட் டூப்பர்ஸாகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட் டூப்பர்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்பேஸ்ஷிப்புக்கு பைலட்டாகவும் இருந்திருக்காரு. இவரோட பவர்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இவரால் இவரோட கீ பவர் மூலமாக வெப்பன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும். யா கத்தி மாதிரியும் ஒரு மிகப்பெரிய பாம் மாதிரியும் இவரால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொக்கோட்டி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் ஃபைட்டர். இப்போ இவங்களோட பவர்ஸ் என்ன பார்க்கலாம். இவங்களோட பவர் என்ன வந்து பார்த்திங்கன்னா கொக்கோட்டி ஜோன் சொல்லி அழைப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பர்பிள் பால் மாதிரி இருக்கும். அதை டைமென்ஷனல் ஜோன் சொல்லி கூட அழைப்பாங்க. இந்த கொக்கோட்டி ஜோன் மூலமாக தன்னோட ஆப்போனண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளே ட்ராப் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொக்கோட்டி ஜோன் மேக்ஸிமம் சொல்லி இதோட வேரியேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜோனாக மாறிடும். ஒரு பர்பிள் பாலாக பெருசாக மாறிடும். அதுக்குள்ளே மாட்டின எனிமிஸால் அவங்களால வெளியே வர முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராப்பாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாது இந்த டைமென்ஷனல் ஜோன். ஸோ அதுக்கடுத்து யார் வந்து பார்த்திங்கன்னா யுவான். இவர் பார்க்க டைனோசர் மாதிரியே இருப்பார். ஸோ அவரோட ஸ்கின் கலர் வந்து பார்க்க ஆரஞ்சு கலரில் இருக்கும். இவருக்கு பவர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ மூலமாக ஒரு மஞ்சா கலரில் த்ரெட்டு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண, கயிறு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அவரோட ஆப்போனண்ட் மேலே அடிப்பார். ஸோ அப்படி அடிக்கும் போது அந்த ஆப்போனண்ட்டோட பவர் எல்லாமே லெஸ் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூப்பர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இவரால் இவரோட வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து பார்த்திங்கன்னா கல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ரே. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மாலான ஒரு கேரக்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட பவர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிக் ஸ்பின்னு சொல்லுவாங்க. யா ஒரு சூறாவளி காற்று போல் இவரால் சுற்றிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அட்டாக் பண்ண முடியும். ஸோ அவர் சுற்றும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுவார். ஸோ அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டால். இவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட் டூப்பர்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இப்போ இவரோட ஃபைட்டிங் டெக்னிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி பால்ஸ் இவரால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஆப்போனன்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவரோட எனர்ஜி பால்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அது ஆப்போனண்ட்டுக்கே தெரியாது. ஸோ அவரே வந்து ரெகனைஸ் பண்ணுவார். ஸோ ஆப்போனண்ட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி பால்ஸை அப்படியே காற்றுலேயே பறக்க வச்சுருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் அந்த ஆப்போனண்ட் மாட்டிக்கிட்ட டைம் அப்போது இவர் அந்த மொத்த எனர்ஜி பால்ஸுமே ஆப்போனண்ட் மேலே அச்சுருவார். ஸோ அந்த டைம் ஆப்போனண்ட் ரொம்பவே வீக் ஆகிடுவார். ஸோ அப்போ இவர் போய் அட்டாக் பண்ணுவார். ஸோ இதுதான் இவரோட ஃபைட்டிங் டெக்னிக். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குன்ஷி. இப்போ இவரோட பவர்ஸ் பற்றி பார்க்கலாம்.
இவரோட பவர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவரால் இவரோட கீ பவர் மூலமாக த்ரெட்டு மாதிரி உருவாக்க முடியும். யா கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கயிறு போன்ற அமைப்புகளை இவரால் க்ரியேட் பண்ண முடியும். அது மூலமாக தன்னோட ஆப்போனண்ட்டை தூக்கி அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த த்ரெட்டு மூலமாக நிறைய பிளாஸ்ட் க்ரியேட் பண்ண முடியும், கீ பிளாஸ்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இந்த பிரைட் டூப்பர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீமாக இருந்தாங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தீமாக சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னிக்லாம் என்னென்ன பார்க்கலாம். டபுள் கேனன் மேக்ஸிமம், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேசரலும் டிஸ்போவும் சேர்ந்து யூஸ் பண்ண ஒரு கீ பிளாஸ்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் ப்ரைட் ஸ்பின், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூப்பரும் ஜோயிரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஒரு அட்டாக். ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா யுனைடட் ஜஸ்டிக்ஸ் டீம், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட் டூப்பர்ஸில் இருக்கக்கூடிய கேசரல், கொக்கோட்டி, கேட்டால் மற்றும் ஜோரி, இவங்க நாலு பேருமே சேர்ந்து ஒரு கீ பிளாஸ்ட்டு தான் இந்த யுனைடட் ஜஸ்டிக் ஸ்ட்ரீம். ஸோ ஆல் தான் கைஸ். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோப்போவோட ஃபுல் பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் பற்றின வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.